தமிழகம் முழுவதும் இன்று மொஹரம் பண்டிகை கொண்டாட்டம். மத நல்லிணக்கத்தை பறைசாற்றும் வகையில் இந்துக்களும் தீக்குழி இறங்கி வழிபாடு. வரலட்சுமி பூஜை முகூர்த்த தினத்தை முன்னிட்டு அனைத்து பூக்களின் விலையும் கணிசமாக உயர்வு. மதுரை மாட்டு தாவணி சந்தையில் மல்லிகை பூ கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை. மங்கள நாட்களின் வரவால் வாழை இலைகளின் விலை பன்மடங்கு உயர்வு. விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக கோவில்களில் திருமண நிகழ்வுகளுக்கு தடை. முகூர்த்த தினமான இன்று நூற்றுக்கணக்கானோருக்கு கோவில்களுக்கு வெளியே சாலைகளில் திருமணம். புதுக்கோட்டை ஆட்டுச்சந்தையில் விசேஷ நாட்களை முன்னிட்டு 1 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம். கொரோனா விதிமுறைகளை பின்பற்றாமல் குவிந்த வியாபாரிகளால் நோய் தொற்று பரவும் அபாயம். தருமபுரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் தொடர் மழையால் அமோக விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி. நெல்லுக்கு தேவையான தழைச்சத்து உள்ள நானோ யூரியா திரவ உரம். நானோ யூரியா பயன்படுத்தும் முறை நாகை மாவட்டத்தில் அறிமுகம். சென்னை புளியந்தோப்பு குடியிருப்பு தரமற்ற முறையில் கட்டப்பட்ட விவகாரத்தில் 2 அதிகாரிகள் பணியிட நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவில் நேற்று ஒரே நாளில் 36,571 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர் என சுகாதாரத்துறை தகவல் வெளியிட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அவந்திபோரா பகுதியில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாத குழுவைச் சேர்ந்த ஒருவர் பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்டுள்ளார். குஜராத் மாநிலம் சோம்நாத்தில் பல்வேறு புதிய திட்டங்களுக்கு பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவில் 12-17 வயதுடைய சிறுவர்களிடம் கொரோனா தடுப்பூசி செலுத்தி பரிசோதிக்க மத்திய அரசிடம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் நிறுவனம் விண்ணப்பித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் விவகாரத்தில் தொடர்ந்து இணைந்து செயல்பட இந்தியாவும் அமெரிக்காவும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி ஃபின்கன் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் 1 கோடிக்கும் அதிகமானோர் உணவு பாதுகாப்பற்ற சூழலில் உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. காபூல் விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு செல்ல தற்போது 6,000 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் அவர்களது விமானங்கள் புறப்படும் எனவும் அமெரிக்கா அறிவித்துள்ளது. தலைநகர் டெல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. காபூலில் இருந்து 350 அமெரிக்கர்கள் உட்பட மேலும் 3,000 பேரை 16 விமானங்கள் மூலம் அமெரிக்கா மீட்டுள்ளது. அமெரிக்காவில் கொரோனா தொற்று மேலும் அதிகரித்து வரும் நிலையில் நேற்று ஒரே நாளில் 809 பேர் உயிரிழந்துள்ளனர். இஸ்லாமியர்களின் தொடக்க மாதமான மொஹரம் மாதத்தின் 10 நாள் மொஹரம் பண்டிகையாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் மட்டுமே கொண்டாடும் இந்த திருவிழாவினை சமய நல்லிணக்கத்துடன் இந்துக்களும் ஆண்டாண்டு காலமாக தங்களது பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் காசவளநாடு புதூர் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களது கிராம விழாவாக மொஹரம் பண்டிகையை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகின்றனர். மொஹரம் பண்டிகை அன்று இஸ்லாமியர்கள் பஞ்சா எனப்படும் கரகத்தை அப்பகுதியில் உள்ள இந்துக்களின் வீடுகளுக்கு தாரை தப்பட்டையுடன் கொண்டு செல்கின்றனர். ஒவ்வொரு வீட்டிலும் அவர்கள் வேண்டுதல் நிறைவேற கரகத்திற்கு தண்ணீர் ஊற்றி எலுமிச்சை மாலை மற்றும் பட்டுத்துண்டை பஞ்சா கரகத்திற்கு சாத்தி வேண்டிக் கொள்கின்றனர். பின்பு பஞ்சா கரகம் அங்குள்ள பூக்குழியில் இறங்கியவுடன் பயபக்தியுடன் தீ மிதித்து வழிபாடு செய்கின்றனர். பின்னர் அவர்களுக்கு திருநீரும் எலுமிச்சையும் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இந்த திருவிழாவினை அங்குள்ள இந்துக்களுடன் இஸ்லாமியர்களும் ஒற்றுமையாக இன்றும் கொண்டாடி வருவது குறிப்பிடத்தக்கது. பண்டிகை தினம் மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் பூக்களின் விலை கணிசமாக உயர்ந்துள்ளது. இன்று வரலட்சுமி பூஜை, சுப முகூர்த்த தினம் மற்றும் நாளை கேரளாவில் ஓணம் பண்டிகை உள்ளிட்ட முக்கிய நிகழ்வுகள் காரணமாக மதுரை மாட்டு தாவணி மலர்சந்தையில் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த வாரம் வரை 200 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிகை பூவின் விலை 10 மடங்கு விலை அதிகரித்து இன்று 2000 ரூபாய்க்கு விற்பனையானது. அதேபோல 300 ரூபாய்க்கு விற்பனையான கனகாம்பரம் 700 ரூபாய்க்கும், சம்பங்கி 400 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 1000 ரூபாய்க்கும், பிச்சிப்பூ 700 ரூபாய்க்கும் விற்பனையாகின. ஆவணி மாதத்தில் பூக்களின் தேவை அதிக அளவில் இருக்கும் என்பதால் இந்த மாதம் முழுவதும் விலை குறைய வாய்ப்பில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். நாளை ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு கோவை தடாகம் சாலையில் உள்ள வாழை மார்க்கெட்டுக்கு வாழைத்தார்களின் வரத்து அதிகரித்துள்ளது. கேரள மாநிலத்தில் முக்கியமான பண்டிகையாக கருதப்படும் ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இதனையொட்டி கோவையிலிருந்து கேரளாவிற்கு பூக்கள், பழங்கள், வாழைத்தார்கள் போன்றவை விற்பனைக்காக அனுப்பப்படுவது வழக்கம். கோவையிலும் கேரள மக்கள் அதிகம் வசிப்பதால் இங்கும் விற்பனை அமோகமாக நடைபெறும். அதே சமயம் கோவையிலிருந்து கேரளாவுக்கு அதிக அளவிலான வாழைத்தார்கள் கொண்டு செல்லப்படும் என்பதால் கோவை தடாகம் சாலையில் உள்ள வாழை மார்க்கெட்டில் ஓணம் பண்டிகைக்காக வாழைத்தார்கள் விற்பனைக்காக குவித்து வைக்கப்பட்டுள்ளன. நெல்லை காவல் கிணறு காய்கறி மார்க்கெட்டில் ஓணம் பண்டிகை மற்றும் முகூர்த்த நாளை முன்னிட்டு வாழை இலைகள் விலை பன்மடங்கு உயர்ந்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் நான்குநேரி, ராதாபுரம், திசையல்விளை தாலுகா பகுதிகளில் சாகுபடியாகும் காய்கறிகள் உட்பட வாழை இலைகள் காவல் கிணறு மார்க்கெட்டிற்கு விற்பனைக்கு வருவது வழக்கம். கடந்த சில நாட்களாக 150 வாழை இலைகள் கொண்ட கட்டு ஒன்று 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரை விற்பனையாகி வந்தது. இந்நிலையில் இன்று வாழை இலை கட்டு ஒன்று 700 முதல் 900 ரூபாய் வரை விற்பனையானது. முகூர்த்த நாள் என்பதாலும் நாளை ஓணம் பண்டிகை என்பதாலும் கடும் விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கியுள்ள நிலையில் திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் பல இடங்களில் நடைபெற தொடங்கியுள்ளன. இந்நிலையில் கொரோனா ஊரடங்கு கட்டுப்பாடுகள் காரணமாக கோவில்களில் திருமணங்களுக்கு அனுமதி இல்லாத காரணத்தால் தமிழகத்தின் பல்வேறு கோவில்களுக்கு வெளியே சாலையில் திருமணங்கள் நடைபெற்றன. முகூர்த்த நாளான இன்று சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவில் ஆலய வாசலில் நின்றபடி சிலர் திருமணம் செய்து கொண்டனர். கொரோனா அச்சம் காரணமாக ஆலயத்தில் திருமணங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் கூட்டமாக பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் தடைபட்டுள்ளது. இதனால் தங்கள் கோவிலில் திருமணம் செய்வதாக வேண்டிக் கொண்ட நபர்கள் வேறு வழியின்றி ஆலயத்தின் நுழைவாயில் முன்பாகவே மாலை மாற்றி தாலி கட்டிக் கொண்டனர். உறவினர்கள் சூழ ஆலய வாசலில் அதிகாலை நேரத்தில் அடுத்தடுத்து திருமணங்கள் நடைபெற்றன. கடலூர் மாவட்டம் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவில் வாசலில் 50க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. கோவிலுக்குள் சுப நிகழ்ச்சிகள் செய்ய அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் கோவிலுக்கு அருகே உள்ள மண்டபங்களில் சுமார் 50 ஜோடிகளும், கோவில் வாசலில் சுமார் 50 ஜோடிகளும் என ஒரே நாளில் சுமார் 100 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. கூட்டம் கூடுவதை தவிர்க்கவே கோவிலுக்குள் திருமணங்கள், சுப நிகழ்ச்சிகள் ஆகியவற்றுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றதால் திருவந்திபுரம் அனைத்து சாலைகளிலும் விழா கோலமாக மாறியது போல கூட்டம் அலைமோதியது. இதேபோல கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த மணவாளநல்லூர் கிராமத்தில் அமைந்துள்ள கொளஞ்சியப்பர் கோவில் முன்புறம்
20க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றன. கோவில்களில் நடைபெறும் என முன்கூட்டியே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் என்பதால் கோவிலில் திருமண நிகழ்ச்சிக்கு தடை விதிக்கப்பட்டாலும் கோவில் முன்புள்ள சாலையில் திருமணங்கள் நடைபெற்றுள்ளன. கோபிசெட்டிப்பாளையம் குண்டேரிப்பள்ளம் அணையிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள குன்றிமலை அடிவாரத்தில் குண்டேரிப்பள்ளம் அணை அமைந்துள்ளது. குன்றி, விளாங்கோம்பை, கடம்பூர், மல்லிதுர்கம் உள்ளிட்ட பகுதியில் பெய்யும் மழை நீரானது குண்டேரிப்பள்ளம் அணையில் தேக்கி வைக்கப்படும். கடந்த சில நாட்களாக மலைப்பகுதிகளில் பெய்த மழையால் 42 அடி உயரம் கொண்ட குண்டேரிப்பள்ளம் அணையில் நீர்மட்டம் 41.35 அடியாக உள்ளது. குண்டேரிப்பள்ளம் அணை மூலம் வினோபா நகர், மோதூர், வாணிபுத்தூர், கொங்கற்பாளையம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையிலிருந்து தற்போது பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 40 நாட்கள் தண்ணீர் திறந்துவிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் பெய்த தொடர் மழையால் மக்காச்சோளம் விளைச்சல் அதிகரித்துள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் அதிகப்படியான கோழிப்பண்ணைகள் இருப்பதால் கோழி தீவனத்திற்கு தேவையான மக்காச்சோளத்தை விவசாயிகள் பிரதானமாக பயிரிட்டு வருகின்றனர். அதிகாரப்பட்டி, மூக்காரெட்டிப்பட்டி, மாரியம்பட்டி, ஜீவாநகர், சாமியாபுரம், நடூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆண்டுதோறும் 1000 ஏக்கர் பரப்பளவில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்டு வருகிறது. கடந்த ஜூன் மாதம் முதல் தொடர்ச்சியாக தருமபுரி மாவட்டத்தில் நல்ல மழை பெய்ததால் மக்காச்சோளம் செழித்து நல்ல மகசூல் கிடைத்துள்ளது. இதனால் மக்காச்சோளம் பயிரிட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே முதுவந்திடல் கிராமத்தில் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு இந்துக்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலாக தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். உலகம் முழுவதும் முஸ்லிம்களால் இன்று மொஹரம் பண்டிகை கடைபிடிக்கப்படுகிறது. தீமையை எதிர்த்து நபிகள் நாயகம் போரிட்ட நாள் மொஹரம் பண்டிகை எனப்படுகிறது. தியாகத்தின் திருநாளான இன்று முஸ்லிம்கள் தங்கள் உடலை வருத்திக் கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். ஆனால் முதுவந்திடல் கிராமத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் பள்ளிவாசல் முன் தீக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தி வருகின்றனர். கடந்த 25 வருடங்களுக்கு முன்பு வரை முதுவந்திடல் கிராமத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசித்து வந்துள்ளனர். தற்போது மிக மிக குறைந்த அளவிலேயே உள்ளனர். மொஹரம் பண்டிகை என்று இந்துக்கள் 10 நாட்கள் காப்பு கட்டி விரதமிருந்து தீக்குழி இறங்கி வருகின்றனர். ஒரே ஒரு முஸ்லிம் நபர் வந்திருந்து சிறப்பு தொழுகை நடத்தி விரதமிருந்து தீக்குழி இறங்கும் பக்தர்களுக்கு திருநீர் வழங்கி ஆசீர்வாதம் செய்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் அண்மை காலமாக குடியிருப்பு பகுதியில் கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக கோத்தகிரி பேரூராட்சிக்கு சொந்தமான வளமீட்பு பூங்கா, குமரன் காலனி, கன்னிகாதேவி காலனி, மிலித்தேன், ஆரவேணு உள்ளிட்ட கிராம பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளின் அருகில் கடந்த சில தினங்களாக கரடிகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. குறிப்பாக குப்பைகளை தரம் பிரிக்கும் வளமீட்பு பூங்கா வளாகத்திற்குள் உணவு தேடி அடிக்கடி வந்து செல்லும் கரடியால் வளமீட்பு பூங்காவில் பணிபுரிபவர்கள் அச்சமடைந்துள்ளனர். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்களும் தூய்மை பணியாளர்களும் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து சாலையோரத்தில் வனத்துறை சார்பில் கரடியை பிடிக்க கூண்டு வைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கூண்டிற்குள் கரடிக்கு பிடித்தமான எண்ணெய், பழவகைகள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு அங்கு வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாகை மாவட்டத்தில் நானோ யூரியா பயன்படுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளையை அடுத்த மீனம்பநல்லூர் கிராமத்தில் தமிழ்நாடு அரசு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையினர், நுண்ணீர் பாசனம், சம்பா முனைப்பு இயக்கம், நானோ யூரியா செயல் விளக்கம் ஆகிய முப்பெரும் விழாவை நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் தொடங்கி வைத்தார். வேளாண்மை தொழில்நுட்ப மேலாண்மை முகமை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வாரம் ஒருமுறை விவசாய வளர்ச்சி சம்பந்தமான தகவல்களை தெரிவிக்க பண்ணை பள்ளியும் தொடங்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் அருண் தம்புராஜ் தெரிவித்தார். நாகை மாவட்டத்தில் நானோ யூரியோ பயன்படுத்தும் முறையை மீனம்பநல்லூர் கிராமத்தில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய வயலில் நெல்லுக்கு தேவையான தழைச்சத்து உள்ள நானோ யூரிய திரவ உரத்தை நெல் பயிர்களுக்கு நேரடியாக கிடைக்க கைதெளிப்பான் மூலம் தெளிக்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார்.
ஆற்றை மாசுபடுத்தும் வகையில் தென்பெண்ணை ஆற்றில் தொடர்ந்து கொட்டப்படும் கழிவுகளை யார் தடுப்பது என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. கடலூர் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றில் கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பலமுறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அப்படி செய்தி வெளியிடும்போது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்து வந்தது. ஆனாலும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடலூர் நகராட்சி பகுதியில் சேகரிக்கப்படும் கழிவுகள் அனைத்தும் லாரிகள் மூலம் கொண்டு வந்து தென்பெண்ணை ஆற்றில் தினந்தோறும் கொட்டி எரிக்கப்படுகிறது. நீர்நிலைகளில் கழிவுகளை கொட்டக்கூடாது என சட்டம் இருந்தும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய நகராட்சி நிர்வாகமே ஆற்றில் குப்பைகளை கொட்டுவது அதிர்ச்சி அளிப்பதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டையில் இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் வியாபாரம் களை கட்டியது. புதுக்கோட்டையில் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் ஆட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம். கடந்த வாரங்களில் வியாபாரிகள் கூட்டமின்றி காணப்பட்ட வாரச்சந்தையில் இன்று 1000-க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் ஒரே நேரத்தில் குவிந்தனர். அடுத்தடுத்த சுப முகூர்த்த தினங்கள் என்பதால் போட்டி போட்டுக் கொண்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர். ஒரே நேரத்தில் கால்நடை விவசாயிகள் வியாபாரிகள் என ஆயிரக்கணக்கானோர் குவிந்ததால் கொரோனா தொற்று பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. இன்று நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றிருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டுச்சந்தையில் ஆயிரக்கணக்கான கால்நடைகள் இன்று விற்பனையானது. வெளிமாநில வியாபாரிகள் வரத்து இல்லாத நிலையிலும் 5 கோடி ரூபாய்க்கும் மேல் கால்நடைகள் வர்த்தகமானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். மேலும் வழக்கத்தை விட இம்முறை கால்நடைகளின் விலை சற்று குறைவாக இருந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாகை மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களின் வேலைநிறுத்த போராட்டம் 7வது நாளை எட்டியுள்ளது. நாகை மாவட்டத்தில் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், விழுந்தமாவடி, கோடியக்கரை, வேதாரண்யம், ஆற்காட்டுத்துறை உள்ளிட்ட 27 மீனவ கிராமத்தைச் சேர்ந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் இன்று 7வது நாளாக கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியருடன் இன்று நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை என்றால் திட்டமிட்டபடி நாளை சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்கள் நடத்த உள்ளதாக நாகை மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். மீனவர்கள் கடலுக்கு செல்லாததால் நாகை மீன்பிடி துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. மீனவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ஐஸ் உற்பத்தி, டீசல் பாய், சுமை தூக்குவோர் என மீன்பிடி தொழிலைச் சார்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் வருமானமின்றி பாதித்துள்ளனர். மும்பை தெரியல சென்னை மாநகராட்சி பேரூர் ஆறுமுக கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார், சரண்யா தம்பதியின் மகன்கள் மோனிஷ், நிதிஷ் இருவரும் தனியார் CBSE பள்ளியில் 8வது வகுப்பு மற்றும் 6வது வகுப்பு படித்து வருகின்றனர். கொரோனா ஊரடங்கு விடுமுறை நாட்களை வீணாக்காமல் இயற்கை விவசாயம் செய்து அசத்து வருகின்றனர். பல விவசாயிகளின் குழந்தைகள் பெரிய IT நிறுவனங்களிலும் தொழிற்சாலைகளிலும் பணிபுரியவே ஆசைப்படும் சூழலில் குடும்பத்தினர் விவசாயம் செய்து வருவதைக் கண்டு ஆர்வம் கொண்டு விவசாயத்தை கைவிடாமல் நாமும் விவசாயம் செய்ய வேண்டுமென களத்தில் இறங்கியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் கால்நடைகளையும் சிறப்பாக பராமரிக்கின்றனர்.
இதுகுறித்து சிறுவன் மோனிஷ் கூறுகையில், விவசாயம் செய்ய வேண்டுமென நீண்ட நாட்களாக ஆசை இருந்தது. ஆனால் பள்ளி இருந்ததால் நேரம் கிடைக்கவில்லை எனவும் தற்போது ஊரடங்கு என்பதால் ஆன்லைன் வகுப்பு முடிந்தவுடன் தாத்தா அம்மா அப்பா ஆகியோருடன் சேர்ந்து விவசாயம் செய்து வருவதாகவும் தெரிவித்தார். என் பேர் மோனிஷ். நான் படிக்கிறது 8ஆம் வகுப்பு படிக்கிறேன், எஸ்எஸ்எம் வேர்ல்ட் ஸ்கூல். நான் வந்து எங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்தும் எங்கள் தாத்தா அப்பா கிட்டேருந்து விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். எங்கள் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு ஆர்வம் இருந்துச்சு, ஆனால் அப்போல்லாம் பண்ண முடியல. சனி ஞாயிறில் லீவ் இருக்கும், அப்போ வந்து நான் விளாட போயிடுவேன், ஏன்னா கொஞ்சம் டைம் தான் இருக்கும். அப்போ வந்து நான் வந்து இப்போ லாக்டவுன் போட்டேங்காட்டி பாதி நேரம் வந்து படிப்பிலே போயிடும். ஒரு 12 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும், கிளாஸ் முடிஞ்சிடும். அதுக்கடுத்து தான் நான் வந்து காட்டுக்குள்ளே வந்து விவசாயம் செய்ய ஆரம்பிப்பேன். கொஞ்ச நேரம் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் நான் போய் சாப்பிட்டு படுத்து தூங்குவேன் மதியானம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தூங்கிடுவேன். அடுத்த நாள் காலையில் இதுவே நான் ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தில் 9 நாட்கள் பவித்ர உற்சவம் நடைபெறும். வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள உற்சவத்தின் முதல் நாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு யாகசாலை வந்தடைந்த நம்பெருமாள் திருமஞ்சனம் கண்டருளினார். அங்கு நம்பெருமாளை சுற்றி பூக்களால் அலங்கரித்து பூ பரப்பிய ஏகாதேசி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. நேற்று ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் உள்ள அனைத்து சன்னதிகளிலும் மூலவர் உற்சவர் மூர்த்திகளுக்கு நூலிடைகளால் அலங்காரம் செய்யப்பட்டு பவித்ர உற்சவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான பூச்சாண்டி சேவை எனப்படும் அங்க உபாங்க சேவை இன்று நடைபெறும். இந்த உற்சவத்தின் போது மூலவர் ரங்கநாதர் திருமேனி முழுவதும் நூல் இழைகளால் அலங்கரிக்கப்பட்டு இருப்பதால் பூச்சாண்டி போன்ற தோற்றமளிப்பதால் பூச்சாண்டி சேவை என்று அழைக்கப்படுகிறது. சத்தியமங்கலம் நகராட்சி பொது சுகாதார கழிப்பிடத்திலிருந்து வெளியேறும் கழிவுநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்து நோய் தொற்று பரவலுக்கு வித்திட்டுள்ளது. சத்தியமங்கலம் சந்தன டிப்போ வீதியில் வசிக்கும் மக்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன் பொது கழிப்பிடம் கட்டப்பட்டது. தற்போது இக்கழிப்பிடத்தின் கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வெளியேறி கழிப்பிடத்தை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் கழிவுநீர் அருகில் உள்ள குடியிருப்புக்குள் புகுந்துள்ளதால் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பொதுமக்கள் தங்களின் சொந்த பணத்தில் கட்டிய நியாயவிலைக் கடைக்கு மின் இணைப்பு வேண்டி போராட்டம் நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மாணிக்கமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் தங்களது சொந்த பணத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் நியாயவிலைக் கடையை கட்டியுள்ளனர். 5 வருடங்களுக்கு முன்பு இது கட்டப்பட்டும் இதுவரை மின் இணைப்பு வழங்கவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மின் இணைப்பு இல்லாததால் உரிய நேரத்தில் ரேஷன் பொருட்களை பெற முடியாத சூழல் இருப்பதாக கூறி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காடியம்பட்டி தாலுகாவில் உள்ள மலை கிராமங்களில் செல்போன் சிக்னல் சரிவர கிடைக்காததால் ரேஷன் கடைகளில் கைரேகை வைத்து பொருட்களை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையம்பட்டி தாலுகாவில் உள்ள மலை கிராமங்களில் கடந்த காலங்களில் கைரேகை பதிவு இல்லாமல் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது கைரேகை பதிவு செய்து மட்டும் பொருட்களை வழங்க வேண்டுமென உத்தரவிடப்பட்டுள்ளது. ஆனால் மலை கிராமங்களில் கைரேகை பதிவுக்கான பயோமெட்ரிக் மிஷினுக்கு சிக்னல் கிடைப்பதில்லை. அதனால் கடந்த சில மாதங்களாக ரேஷன் பொருட்கள் கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சரிவர சிக்னல் கிடைக்காததால் ரேஷன் கடைக்கு அடிக்கடி செல்ல வேண்டியுள்ளதாகவும் இதனால் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தும் தங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் மலை கிராம மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே கைரேகை பதிவு இல்லாமல் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே கவுண்டம்பட்டி முதல் குழுமணி செல்லும் நெடுஞ்சாலையில் கவுண்டம்பட்டி ரைஸ் மில் அருகே பெரிய பள்ளம் ஏற்பட்டுள்ளது. பள்ளத்தால் அந்த பகுதியில் இரவு நேரங்களில் அதிக அளவு விபத்துகள் ஏற்படுவதாகவும் அவ்வழியாக செல்லும் மக்கள் பல்வேறு சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாகவும் கூறுகின்றனர். பள்ளத்தை சீரமைக்க நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர்.
புதுக்கோட்டையில் கராத்தே சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டு தீக்காயம் ஏற்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். புதுக்கோட்டை அடப்பன் வயல் அருகே உள்ள ஒரு திடலில் கடந்த 14ஆம் தேதி நடந்த தகுதிப்பட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் 19 வயது பாலாஜி என்பவர் கையில் துணியை சுற்றி அதில் பெட்ரோல் ஊற்றி நெருப்பை பற்ற வைத்து ஓடு உடைக்கும் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த நெருப்பு பாலாஜி உடலில் பரவியது. சாகச வீரர்கள் நெருப்பை அணைத்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சைக்காக சேர்த்தனர். இந்நிலையில் 35% தீக்காயங்களுடன் கடந்த 5 நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த பாலாஜி நேற்றிரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவம் குறித்து கணேஷ் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் பெரிய நகரை சேர்ந்த பட்டதாரி இளைஞர் வெங்கடேஸ்வரன் இவரும் அதே பகுதியைச் சேர்ந்த அபர்ணாஸ்வரி இருவரும் காதலித்து வந்தனர். இவர்கள் குடும்பத்தினர் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ராமநாதபுரம் காவல்துறையினரிடம் பாதுகாப்பு கோரி தஞ்சம் அடைந்தனர். இதேபோல திருவரங்கத்தைச் சேர்ந்த பாலச்சந்திரன் நிவேதா தேவி இருவரும் காதலித்து வந்தனர். இவர்கள் காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் காதலர்கள் இருவரும் திருமணம் செய்து கொண்டு ராமநாதன் காவல்துறையினரிடம் பாதுகாப்பு கேட்டு தஞ்சம் அடைந்தனர். போலீசார் பெற்றோரை அழைத்து சமரசம் நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே மல்லாங்கிணறு கிராமத்தில் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்றனர். பொதுமக்களின் கூட்டத்தை பயன்படுத்தி கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட மல்லாங்கிணறு கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுத்தாய் மற்றும் ருக்மணி ஆகிய இரண்டு பெண்கள் கழுத்தில் அணிந்திருந்த தலா 5 சவரன் தங்கச் சங்கிலியை மர்ம நபர்கள் நூதன முறையில் திருடி சென்றனர். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்து தங்க நகையை திருடிச் சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் தெப்பகுளத்தை தூர்வார பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாசலத்தில் உள்ள 100 ஆண்டுகள் பழமையான விருத்தகிரீஸ்வரர் கோவிலின் தெப்பகுளம் கடலூர் ரோட்டில் அமைந்துள்ளது. தெப்பகுளத்தின் சுற்றிலும் உள்ள வீடு மற்றும் வணிக வளாகத்தில் இருந்து குப்பை கழிவுகள் தெப்பகுளத்தில் கொட்டப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஏற்கனவே நகரப்பகுதியில் உள்ள பல நீர்நிலைகள் அழிந்து வரும் நிலையில் விருத்தகிரீஸ்வரர் கோவில் தெப்பகுளம் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரை அடுத்த காடையாம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. அதனால் மானாவாரி விவசாயம் செய்வதற்கு ஏதுவான சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த தருணத்தை பயன்படுத்தி விவசாயிகள் மானாவாரி பயிர் செய்யவும் ஒரே நேரத்தில் 2-க்கும் மேற்பட்ட சாகுபடி செய்தல் குறித்தும் பயிற்சி அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து காடையாம்பட்டி சுற்றுவட்டார வேளாண்மைத்துறை சார்பில் தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கத்தின் மூலம் பருவம் சார்ந்து பயிர் சாகுபடி செய்வது குறித்த பயிற்சி செம்மான்பட்டி கிராமத்தில் நடைபெற்றது. இதில் வேளாண்மை இணை இயக்குநர் கணேசன், உதவி இயக்குநர் நாகராஜன் மற்றும் வேளாண்மை அலுவலர்கள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளித்தனர். தொடர்ந்து அனைத்து வகையான விதைகளையும் விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் பயிர்களில் நோய் தாக்கம் இல்லாமல் கூடுதல் மகசூல் பெறுதல் குறித்த பயிற்சிகளும் அளிக்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்காக கடந்த 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. நேற்று மாலை 1000 கனஅடி வீதம் தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் நேற்றிரவு ஈரோடு அடுத்த நசியனூரில் இருந்து காஞ்சிகோவில் செல்லும் சாலையில் உள்ள மலப்பாளையம் என்ற இடத்தில் 55வது மைலில் மதகின் கீழ்ப்பகுதியில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறியது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறைக்கும் அப்பகுதி விவசாயிகளுக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த பொதுப்பணித்துறையினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் உடைப்பு ஏற்பட்ட இடத்தை கண்டறிந்து சரிசெய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி வாய்க்காலில் தண்ணீர் விடுவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த அணைக்கட்டு பகுதியில் வசித்து வருபவர் கிருஷ்ணமூர்த்தி. இவரது வீட்டில் சுமார் 25 சவரன் தங்க நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூரை அடுத்த நாகநல்லூரில் 3 வெவ்வேறு இடங்களில் வீட்டின் பூட்டை உடைத்து பணம், வெள்ளி நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. துறையூர் பகுதியில் கடந்த 1 வாரத்தில் மட்டும்
10க்கும் மேற்பட்ட இடங்களில் திருட்டு முயற்சி நடைபெற்று இருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே பகல் நேரத்தில் வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு 30 சவரன் தங்க நகைகள் சுமார் 10 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. கைரேகை நிபுணர்கள் உதவியுடன் குற்றவாளியை பிடிக்க காவல்துறையினர் முயற்சித்து வருகின்றனர். தூத்துக்குடியில் கறிக்கடை உரிமையாளரை தாக்கிய 3 காவலர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள காடல்குடியில் கறிக்கடை நடத்தி வரும் முத்துச்செல்வன் என்பவரிடம் கடந்த 16ஆம் தேதி காவலர்கள் நள்ளிரவில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கோழி இறைச்சி கேட்டுள்ளனர். நள்ளிரவு நேரம் என்பதால் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முத்துச்செல்வனிடம் அடிக்கடி பிரச்சினையில் ஈடுபட்ட காவலர்கள் நேற்று அடித்து உதைத்துள்ளனர். காயமடைந்த இறைச்சி கடை உரிமையாளர் முத்துச்செல்வன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக முத்துச்செல்வன் கொடுத்த புகாரின் பெயரில் காடல்குடி போலீசார் பாலகிருஷ்ணன், சதீஷ் மற்றும் பாலமுருகன் ஆகிய 3 மீதும் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பிற்கான கட்டணத்தை குறைக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் விஜய் சேதுபதி, நயன்தாரா, சமந்தா ஆகியோர் நடிக்கும் காத்து வாக்குல 2 காதல் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை நடிகர் விஜய் சேதுபதி கோரிமேட்டில் உள்ள அவரது வீட்டில் சந்தித்தார். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்புக்கு நாள் ஒன்றுக்கு கட்டணமாக 5000 ரூபாய் வசூலிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 28000 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் சிறிய பட்ஜெட்டில் படம் தயாரிக்கும் நிறுவனங்கள் பாதிக்கப்படுகிறார்கள் எனவும் முதலமைச்சரிடம் தெரிவித்தார். புதுச்சேரியில் சினிமா படப்பிடிப்பு கட்டணத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்தார். காஞ்சிபுரம் பகுதியில் கோவில் குளத்தில் உள்ள தண்ணீரில் மிதக்கும் அதிசய கல் ஒன்றை கண்டெடுத்த நபர் அதனை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்துள்ளார். அதிசய கல் குறித்து கூறும் அவர், ஒக்க பிறந்தான் கோவில் குளத்தில் கண்டெடுத்ததாகவும் அதனை தனது வீட்டு தண்ணீர் தொட்டியில் போட்டு பார்த்தபோது அது மூழ்காமல் மிதந்தது என்றும் தெரிவித்தார். அதனையடுத்து அந்த அதிசய கல்லை அரசு அருங்காட்சியகத்தில் ஒப்படைத்துள்ளார்.